அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபலூடாக செஞ்சுருக்கிறேன் சின்ன பிள்ளைங்க முதல் நோன்பு வைக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் களைப்பாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அப்போ நோன்பு திறக்கிற சமயத்தில் நம்ம இது போல் கலர்ஃபுல்லாக ஐஸ்கிரீமோடு அவங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நோன்பு திறக்கிற சமயத்தில் அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி நோன்பு திறப்பாங்க நோம்பு வச்ச கலைப்பு கொஞ்சம் கூட தெரியாது இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு இரநூறு மில்லி அளவு தண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ தண்ணி வரட்டும் அதுக்குள்ளே நான் ஒரு அஞ்சு கிராம் அளவு நான் கடல் பாசியை இது போல் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன் இப்போ ஊறின பிறகு நம்ம இந்த தண்ணியில் இந்த கடல் பாசியை சேர்ப்போம் ஆக மொத்தம் முந்நூறு மில்லி அளவு தண்ணிக்கு அஞ்சு கிராம் கடற்பாசி சரியான அளவு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கின்னு அப்போ தான் நமக்கு இதில் இருக்கிற சின்ன சின்னதாக திரி திரியாக கடற்பாசி நம்ம வாயில் தென்படாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இதில் சீனி சேர்க்குறேன் அதிகமாக சீனி சேர்க்க வேணாம் இப்போ அடுத்ததாக ரோஸ் சிறப்பு இதில் கொஞ்சமாக கலருக்காக நான் இதில் ஊற்றுறேன் இப்போ நல்லா கடற்பாசி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ அடுத்ததாக இதை நம்ம வடிகட்டி ஆற வச்சு உரைய வச்சுக்கலாம் இப்போ நான் அதுக்காக ஒரு சின்ன கப்பில் எதனானே நான் ஆற வைக்கிறதுக்கு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இதுக்கு ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க இப்போ அடுத்ததாக இந்த கூல்ட்ரிங்க்ஸு கொஞ்சம் திக்காக இருக்குதுங்கிறதுக்காக நான் இதில் ஜவ்வரிசி சேர்க்குறேன் நான் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சமாக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் ஜவ்வரிசி போட்டிருக்கிறேன் ஜவ்வரிசி நல்லா கொதித்து வரட்டும் இது கலருக்காக நான் கொஞ்சமாக இதில் கேசரி பவுட்ரு சேர்த்துருக்குறேன் இப்போ அடுத்ததாக நமக்கு விருப்பமான பழங்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஜவ்வரிசி வெந்தது வச்சுருக்கிறேன் கடல் பாசி வச்சிருக்கிறேன் ரோஸ் சிறப்பு தான் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக இதில் சப்ஜா விதையை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதிகம் வச்சுருக்கிறேன் பாதாம் பிசின் இது நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச பாதாம் பிசின் வச்சுருக்கிறேன் இந்த பொருட்கள்லாம் இப்போ நம்ம எப்படி கலந்து நம்ம இதில் சேர்க்குறதுன்னு பார்ப்போம் இது போல் சின்ன சின்னதாக இதை கடற்பாசியை கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒரு ரெண்டு மூணு அடுக்காக நம்ம போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இதை பாருங்கள் எப்படி அழகாக உறைஞ்சி வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ இது போல் நம்ம ஒரு கப்பில் ஃபஸ்ட்டு கடற்பாசியை கொஞ்சம் நான் இதில் போட்டுக்கிறேன் நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப நல்லது தான் இந்த நோம்புக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக இது மேலே பால் சேர்த்துக்குவோம் திக்கான பால் தான் பாக்கெட் பால் தான் வச்சுருக்கிறேன் இதுக்கு ஒரு நூறு மில்லி அளவு பால் இருந்தால் போதும் ரோஸ் சிரப்பை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கங்க இப்போ சப்ஜா விதையை இதில் சேர்க்குறேன் இதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அடுத்ததாக பாதாம் பிசின் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை நான் இப்போ இதில் சேர்க்கலை இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தெல்லாம் இதில் சேர்த்துருக்குறேன் எந்தெந்த பழம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்குவோம் இப்போ அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் இப்போ ரோஸ் சிரப்பையும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் சப்ஜா விதையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஜவ்வரிசி பார்க்குறதுக்கு மாம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி பொட்டது மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பழத்தை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி ஐடியா இருக்கோ அதே போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நான் வாங்கி வச்சுருக்கிற ஐஸ்கிரீமையும் இது மேலே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரையே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்குறேன் இப்போ டேஸ்டான நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்த வீடியோவில் இன்னொரு இப்தார் ஸ்பெஷலை நம்ம பார்க்கலாம் என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க